புதுச்சேரியில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு. பிறந்து ஒரு மாதமே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடப்பட்டு சுடுகாட்டில் குழந்தை ஒன்று அரைகுறையாக புதைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டபோது குழந்தையின் சடலத்தை கண்டு தாய் கதறி அழுதுள்ளார். இதனையடுத்து குழந்தையின் உடலை கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் குழந்தையின் பெற்றோர் சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவ இன மக்களான குமரேசன் சங்கீதா என்பதும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் பெற்ற தாயே குழந்தையை உயிரோடு புதைத்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கீதாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் பால் பாக்கெட் திருடிய ஒரு ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். அம்பேத்கர் அம்பத்தூர் புதல்பேட்டை ஆவின் பால் பண்ணையிலிருந்து விற்பனைக்காக பால் பாக்கெட்டுகள் நாள்தோறும் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தடம் எண் 15 நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்து பால் பாக்கெட்டுகள் திருடப்பட்டுள்ளதாக துணை பொது மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வாகன ஓட்டுநரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கோவை கேஜி திரையரங்கில் ருத்ரன் திரைப்படத்தை பார்த்து நடிகர் ராகவா லாரன்ஸ் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடிகர் ராகவா லாரன்ஸ் நடித்து வெளியான ருத்ரன் திரைப்படம் கோவை கேஜி திரையரங்கில் திரையிடப்பட்டது. அப்போது படம் பார்க்க வந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் டைரக்டர் கதிரேசன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினர். 3 பிறகு ருத்ரன் திரைப்படம் வெளிவருவதில் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். மக்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் அதே ஓப்பனிங் கொடுத்து அதே மாதிரி இந்த கதை டைரக்டர் வந்து சொல்லும்போது ஒரு நல்ல மெசேஜ், அப்பா அம்மா விட்டு தனியாக இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சொத்து என்ன தான் நம்மளுக்கு கிடைச்சாலும் அதில் ஒரு டைலாகே போட்டிருப்பேன். ஸோ செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட நம்ம அப்பா அம்மா கொடுக்குறதில்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதில்ல அப்படின்னு, அது நல்ல பப்ளிக் ரீச் ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கு இவ்வளோ பெரிய மாஸ் சீட்டு கொடுத்த ஃபேன்ஸுக்கு, ஃபேமிலிஸுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் வந்தது காரணம் என்னென்னா ஃபேன்ஸை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 கழிச்சு வந்தாலும் எங்களை மறக்காமல் இவ்வளோ பெரிய இட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கொள்கை வழக்கில் துணை முதலமைச்சராக இருந்து மனிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறிய சிபிஐ நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியது. சம்மனை ஏற்று அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். கெஜ்ரிவால் மீதான குற்றச்சாட்டை கண்டித்து அவரது கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் கட்சியினரின் போராட்டம் டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக பஞ்சாப் தலைநகர் அமிர்தசரஸிலும் போராட்டம் நடைபெற்றது. மதுபான கொள்கை விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக கூறிய சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக உத்தரவிட்டது. இந்த குற்றச்சாட்டை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்குவங்கத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 1 விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலைகள் மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. கடந்த சில நாட்களாக 106 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வரும் நிலையில் அம்மாநில மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனையடுத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 1 விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். குடிபோதைகள் அதிவேகமாக காரை ஓற்றி சென்றதால் நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலரை மும்பையில் 10 தொலைவுக்கு இழுத்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் வாஷி நகரில் பிற்பகல் 2 அதிவேகமாக சென்ற காரை போக்குவரத்து காவலர் சித்தேஸ்வர் மாலிக் பைக்கில் துரத்தி சென்று நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் போதைகள் இருந்த நபர் காரை நிறுத்துவது போன்று போக்கு காட்டி மீண்டும் வேகமாக ஓட்டியுள்ளார். அப்போது நிலைத்தடுமாறிய காவலர் சித்தேஸ்வர் மாலி காரின் முகப்பு கண்ணாடி மீது சரிந்துள்ளார்.
உடனே போதையிலிருந்து கார் ஓட்டி அதிவேகமாக 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு காரை ஓட்டி சென்றுள்ளார். இறுதியில் உரணக்கா பகுதிகள் வேகமாக சென்ற காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்க வேண்டும் என ராகுல்காந்தி கூறியுள்ளார். கர்நாடக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் கோலார் பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசினார். அப்போது அதிக எண்ணிக்கைகள் உள்ள ஓபிசி பிரிவினர் அரசு வேலை வாய்ப்புகளில் குறைவாக உள்ளதாக கூறிய ராகுல்காந்தி அவர்களையும் கைதூக்கிவிடும் வகையில் இடஒதுக்கீடு அமைய வேண்டும் என்றார். பட்டியல் சமூகத்தினர் மற்றும் ஓபிசி சமூகத்தை சேர்ந்த 7% மட்டுமே அரசின் செயலாளர்களாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய ராகுல்காந்தி பிரதமர் மோடி அரசு இதை கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் வெறி நாய்கள் தாக்குதலுக்குள்ளான மருத்துவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழக வளாக பூங்காவில் சுற்றித் திரிந்த திரு நாய்கள் அங்கு நின்று கொண்டிருந்த 65 வயதான மருத்துவர் சப்தர் அலி என்பவரை கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த சப்தர் அலி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. வார விடுமுறையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பது வழக்கமாகும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறைக்காக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்தும் கடும் வெப்பம் காரணமாக வெயிலில் வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதனால் புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா, பாரடைஸ், ஈடன் ரூபி, ஆரோ உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகள் வெறிச்சோடின. தமிழகம் மற்றும் புதுச்சேரிகள் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 7 38 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 19 தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் 20 தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 73 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலும் வெப்பம் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெர்சடிஸ் பென்ஸ் காரின் புதிய வகை நாளை அறிமுகம் செய்யப்படுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. சொகுசு கார் தயாரிப்பு மற்றும் விற்பனைகள் முக்கிய இடத்தை தக்க வைத்துள்ள மெர்சடிஸ் நிறுவனம் மெர்சடிஸ் மேபேக் EQS 680 என்ற புதிய வகை காரை நாளை அறிமுகப்படுத்துகிறது. சீனாவின் வாஷிங்காய் ஷாங்காய் பகுதிகள் April 17 அறிமுகமாகிறது. பாட்டு பம்பர், திடமான முன்பக்க கிரில் தடுப்பு, உயர்தர லெதர் இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகள் காரில் இடம்பெற்றுள்ளன. ஒரு பேட்டரியை நிரப்பினால் 671 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் திறன், 10 முதல் 12 ஏர் பேக்குகள், மலையேற்றத்திற்கு தகுந்தது போல் பிரேக் சிஸ்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சூடானில் ராணுவம் மற்றும் துணை ராணுவத்திற்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பலி எண்ணிக்கை 56 அதிகரித்துள்ளது. கடந்த 2021 முதல் சூடானில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதனிடையே துணை ராணுவ பிரிவை ராணுவத்துடன் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் இருதரப்பினருக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியர் ஒருவர் உட்பட 56 உயிரிழந்துள்ளனர் என்றும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.